அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா எக்கு ஜில்லி செய்ய போகிறோம். அது என்னென்ன பொருள் போடுறோம், எப்படி செய்கிறோம், வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு அவிச்சிக்கிறோம், சரிங்களா? இது நிறைய பேர் கேட்பாங்க, மாஸ்டர் நீங்கள் செஞ்ச மாதிரியே நாங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தோம், அந்த டேஸ்ட்டு வரலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு அவிச்சிக்கிறோம். கல்லுப்பு தேவையானாலும் நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன். மற்ற பொருளுக்கெல்லாம் நம்ம அவிக்கும் போது வந்து அரை வேக்காடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பே போடுவோம். முட்டைக்கு ஏன் தெரியுமா ஃபஸ்ட்டு உப்பு போடுறாங்க? இந்த ஓடு இருக்கிறதால நமக்கு லேட்டாக தான் அந்த உப்போட தவறு உள்ளே இறங்கும். அதனால் நம்ம முட்டைக்கு மட்டும் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். மூடி போட்டுட்டோம். இப்போ நல்லா அடுப்பு கிட்டுக்கிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இருட்டுன்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முட்டை வந்துப்போம். அந்த ஸ்டீமர்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி ஆவி இருந்தனா ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் வந்துப்போம். வந்து எல்லா காய்கறிகளும் வந்து அலசி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்கு ஜில்லிக்கு வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும், சின்னதாக பொடிசாக விட்டக்கூடாது. இந்த சைஸில் தான் இருக்கணும், பொடிசாக இருந்தால் அது நல்லா இருக்காது. இந்த சைஸில் இருக்கணும். உப்பு எதனால் முன்னாடியே போடுறதுன்னா இதனால தான் உப்பு போடுறது. கொஞ்சம் ஒரு புள்ளி தூக்கலாம் கல் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா முட்டை அந்த மாதிரி அழகாக தோல் வந்து சூப்பராக எடுக்கிறது நல்லாயிருக்கும், அழகாக ரொம்ப. எக்கு ஜில்லிக்கு வந்து நான் எக்கு இப்போ வந்து பீஸ் போட்டுறேன். நான் போடுறது வந்து 4 பீஸாக போடுறேன், நீங்கள் வந்து 2 பீஸாகவும் போட்டுக்கலாம், 4ஆகவும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம்.
எக்கு 65 போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்கிறேன். சுத்தமான சமையலில் என்னென்ன சேர்க்குறேன் நீங்கள் என்ன என்னன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம வந்து எக்கு 65 செய்கிறதுக்கு 2 கிலோ கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு கிலோ மாவுக்கு 200 மிளகு அரைச்சி வச்சுருக்கேன், அதில் வந்து நான் பாதி சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூளு, நைஸ் உப்பு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துணும். மாவு வந்து இப்போ நல்லா கலக்கிட்டேன் பாருங்க, இதுதான் பதம், அதுக்கேற்ற பதம். இப்போ வந்து எக்கு ஜில்லியை ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து எக்கு பிடிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு தோல் உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், சில்லி, குடமிளகாய், நறுக்கிச்ச வெங்காயம், அதாவது 300 முட்டைக்கு நான் வந்து ரெண்டாக பிரித்து செய்கிறேன் பாருங்கள். நூறு முட்டைக்கு 3 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. தூள் உப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். டமோட்டோ சாஸ் நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். இது வந்து சோயா சாஸ், இதை நமக்கு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கணும். சும்மா லைட்டாக கொதி வந்தா போதுங்க, கொதி வந்துடுச்சு. நான் அடுத்து இப்போ வந்து எக்கு கொட்டிக்கு போகிறேன்.
எக் ஜில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டா வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். நம்ம அது தேவையானது சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துனா காரமாக இருக்கும். எக்கு ஜில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். எக்கு ஜில்லி அருமையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப எதிர்பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ 300 முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அந்தளவுலாம் செய்யறதால சிம்பிளாக வீட்டில் ஒரு 5 முட்டையோ இல்லை 10 முட்டையோ சிம்பிளாக செய்யுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மறக்காமல் நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.